தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். அதன்படி சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் பங்கேற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். இதனிடையே முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகில் முன்னணியில் உள்ள 6 தொழில் நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் மொத்தம் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி 450 கோடி ரூபாய் முதலீட்டில் 100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் சிறுசேரி சிப்காட்டில் உலகின் மிகப்பெரிய நிலையான நெட்வொர்க் சோதனை வசதி கொண்ட புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நோக்கியா நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சுமார் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவிற்கான மேம்பட்ட வளர்ச்சி மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பேபால் நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் என்ற செமிகண்டக்டர் நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 150 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கோவை சூலூரில் செமிகண்டக்டர் உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி வசதி அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அரிசோனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் செமிகண்டக்டர் நிறுவனமான மைக்ரோசிப் டெக்னாலஜி மற்றும் தமிழக அரசுக்கும் இடையே 250 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 1500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்நிறுவனம் கடந்த 2012 முதல் சென்னையில் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல சுகாதார தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபிங்ஸ் ஹெல்த்கேர் நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மதுரை எல்காட்டில் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க கடந்த ஜூலை மாதம் மதுரை எல்காட்டில் அலுவலக இடத்தை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலகின் நம்பர் 1 செமிகண்டக்டர் மற்றும் காட்சி உபகரணங்கள் நிறுவனமான அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை தரமணையில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.